Hi friends, welcome to Saranashri Birds Farm. நம்ம இன்னைக்கு அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தாலே தெரியும் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு. ஃபிஞ்சஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஃபுட்டில் இந்த எக் ஃபுட்டு ஒன்று. ஃபிஞ்சஸுக்கே நம்ம வந்து மூணு விதமான ஃபுட்டு தான் கொடுக்குறோம். தினை எக் ஃபுட்டு அப்புறம் கால்சியம் தேவையான சப்ளிமெண்ட்டு கொடுக்குறோம். இது ரொம்ப 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 ஃபிஞ்சஸு ப்ரீடிங்கிலிருந்து அது சீக்கிரம் நெஸ்ட் அவுட் ஆகிறதுக்குள்ளே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த எக் ஃபுட்டு தான். வாங்க இந்த எக் ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் எக் ஃபுட்டும் கொடுக்குறீங்களா, அதை எப்படி நான் மேக் பண்ணி எப்படி நான் கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான், முட்டையை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வேக வச்சுக்கிடணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற அளவு வேக வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்போயே நம்ம பிணைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி தண்ணியில் வைக்கணும். அப்போயே பிணைஞ்சோன்னு வச்சிங்களேன் கைக்கு எல்லாமே பொத்துரும், அந்தளவு ஹீட்டாக இருக்கும். இந்த குறினால் சாப்பிட முடியாது. இதனால் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம போட்டிங்கன்னு வச்சுங்க அதோட ஹீட்டுக்குலாம் அப்படி குறைஞ்சிரும். இதை நான் அது பிஞ்சஸுக்கு வச்சுருக்க ரெடியாக வச்சுருக்க தட்டு அந்த கப்பு எல்லாமே. இப்போ வாங்க நம்ம ஃபார்முக்குள்ளே போய் நான் எப்படி அதை மேக் பண்ணுற ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன். அதை பிஞ்சஸுக்கு நான் பிணையினது எப்படி பிணையன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சும்மா சாம்பிளாக நம்ம ஃபார்மை பார்த்துக்குறோம். இதான் நான் வைக்க போகிற கப்பு கிட்டத்தான் 100 கப்புக்கு மேலே இருக்குது. ஆமாம், அப்படி பார்த்தா ஃபிஞ்சஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் முட்டையை கொண்டு வந்து உட்காந்தோன்னே எல்லாம் ரெடியாக வந்துடும் எப்படா வைப்பான்னு சொல்லிட்டு. அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஞ்சஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். கீழே உள்ளது எப்படா கொண்டு வந்து வைப்பான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, எல்லா ஃபிஞ்சஸும் அப்படி தான் பிணைஞ்சு. அப்போ பிணையும் போது பாருங்களேன் எல்லாமே எப்படி எல்லாமே வந்து ஒட்டிக்கிறோம் கேஜியில். அந்தளவுக்கு அந்தளவுக்கு அது ஃப்ரெண்ட்லியாகிடுச்சு. அது பார்த்தாலே தெரியும் இந்த இன்றைக்கி இந்த ஃபுட்டு தான் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியும். வீக்லி நம்ம 4 டைம்ஸ் கொடுக்கணும் ஃபிஞ்சஸுக்கு எக் ஃபுட்டு. இதுப்பெல்லாம் காக்டெயில் நம்ம ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன், எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ பழைய ப்ரீடிங் பாக்ஸ் தான் உங்களுக்கே தெரியும். இப்பெல்லாம் இருக்குது, இதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து ரெடி கேஜி ரெடி பண்ணி அந்த ப்ரீடிங் பாக்ஸ்க்குள்ளே மாட்டணும் நம்ம பழைய பாக்ஸும் இது ஃபுல்லாக. இப்போ வாங்க நான் எப்படி ரெடி பண்ணுற மட்டும் பாருங்கள், எப்படி மேக் பண்ணுறேன், எப்படி நான் எடுக்கிற எப்படி பண்ணிட மட்டும் பாருங்கள். ஒரே ஆள் வீடியோ எடுத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் எப்படி உங்களுக்காண்டி எடுத்து போட்டிருக்கேன். சைஸு ஏதாவது தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் முட்டையை நொறுக்கணும் ஃபுல்லாக. அந்த மாதிரி அவுச்சிட்டு ரொம்ப கடினமாக இருக்கும் அதை உடைக்கிறதுக்கு. இப்படி தான் நம்ம ஃபுல்லாக உடச்சி பிணைஞ்சிடும், நல்லா மாவு மாதிரி பிணைஞ்சி எடுத்துடும் நைஸாக. சில பேர் சொல்லுவாங்க அண்ணே மிக்சியில் போட்டு அடிச்சிடலான்னு சொல்லிட்டு, நானும் மிக்சியில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். மிக்சியில் நம்ம ஒரு சுற்று சுற்றுனா ரொம்ப இது களி மாதிரி ஆயிடுது, அதை சாப்பிட மாட்டுக்கு வேஸ்ட் ஆகிக்கிறது. அது நம்ம கையில் பிணைஞ்சு கொடுக்குற மாதிரி மிக்சியில் அது வந்து அவ்வளோவா அதை லைக் பண்ண மாட்டுக்கு. நம்ம கையில் பிணைஞ்சு கொடுக்குற மாதிரி அதுக்கு வராது. பாருங்கள் அந்த இது எப்படி அலைஞ்சிக்கிருக்குன்னு பாருங்கள். அந்த கப்பில் வந்து அதுக்கு ரெடியாக வந்து உட்காந்துருக்கும் எப்படா உட்காந்துச்சுட்டு. நான் வச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்தோடனே இறங்கி வச்சு ஃபஸ்ட்டு அதுக்கு தான் அப்போ எப்படி வந்து சாப்பிடணும்னு மட்டும் பாருங்கள். அந்த ஃபிங்கர்ஸ் அந்த காரணம் இருக்குது பாருங்கள், ரெடியாக டப்பாக்கிட்ட நிற்கும். அதே தெரியும் நினைக்கி இந்த ஃபுட்டு தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்கே அந்த இதை பழக்கம் ஆயிடுச்சு. அப்படியே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிறணும், உங்களுக்கு நல்லா மாவு மாதிரி நல்லா நைஸாக பிணைஞ்சிக்கிறணும். அந்த கட்டிக்கட்டே இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா எக்ஸல் இருக்கிறதே தெரியல பார்த்தீங்களா, எப்படி நொறுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நொறுக்கணும். எக்ஸல் இல்லாமல் நல்லா நொறுக்கி வச்சிடணும். சில பேருக்கு இது பிணையிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம தொழில் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணும். மிக்சியில் போட்டு நிறைய பேர் மிக்சியில் போட்டு கொடுங்க, மிக்சியில் அடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நானும் கொடுத்து பார்த்துட்டேன், பட் எனக்கு அது செட் ஆகலை. என் பேர் சாப்பிட மாட்டேங்குது. மிக்சியில் எடுத்து கொடுத்தா அது வேறு மாதிரி லைக் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு கொடுத்தா அது நல்லா சாப்பிடுது. நானும் மிக்சியில் அடித்து பார்த்தா அது ரொம்ப கூல் மாதிரி நல்லா நைஸாக ஆகிடுது. அது சாப்பிட மாட்டேங்க, களிமையாக ஆயிடுது. இது பாதி பிணைஞ்சு பாதி பிணையாமல் இருக்கிறத நல்லா சாப்பிடுது அது அது ஃபிஞ்சஸு. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்ணும், நல்ல ரிசல்ட் இருக்குதுக்கு. பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு. ஒரே கையில் எடுக்கும், எனக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதை உங்களுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தட்டுப்பெல்லாம் ரெடி பண்ணி நான் ஃபிஞ்சஸுக்குனா எந்த அளவு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தட்டில் வைக்கிற போது ஒரு ஜோடிக்கு அந்தளவுக்கு வச்சுருந்தா போதும். சிக்கி இருந்தாலும் சிக்கி இல்லாட்டாலும் அந்தளவு, சிக்கி இருக்கிறது கொஞ்சம் கூட வைங்க, சிக்கி இல்லாத கொஞ்சம் கம்மியாக வைங்க. பட் நான் எல்லாமே இப்போ தான் நம்ம பாட்டு மாட்டிருக்கனால எல்லாத்துக்கும் ஒரே அளவு நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டுருக்கேன். எந்த அளவு கொடுக்குறேன் மட்டும் பாருங்கள், அதே அளவுக்கு நீங்களே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை கரெக்டான அளவு அது ஃபுல்லாக வரிசையாக எல்லா கப்பும் வைக்க மாட்டேன். இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும், 15 ஜோடி எல்லாம் எல்லா கேஜிலையும் 15 ஜாயிண்டாக இருக்கும். 15 நம்ம வச்சு அதை கொடுத்துட வேண்டிதான். இந்த கப்பு நம்ம வந்து லோக்கல் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி ஸ்டோரில் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணால் கொடுக்குறேன். இந்த அளவு கொடுத்தா போகிறோம் ஒரு ஃபிஞ்சர்ஸுக்கு. இந்த கப் இந்த தட்டு நல்லா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வச்சுட்டு எடுத்துகிற கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அதனால் இந்த கப்பு நான் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு, க்ளீனிங் ப்ராசஸ் நல்லாயிருக்கு.
வச்சுட்டு நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தட்டை கழுவிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வச்சுட்டு வச்சு நாளைக்கு எடுக்க மாட்டேன், அழகல் செக் போட்டு வச்சுட்டு எடுத்துட்டேன் சாயந்தரம் எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு மறுபடியும் மறுநாள் எக் போட்டு வைக்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ச்சி வாரத்துக்கு நாலு நாள் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். இந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும், இதுக்கு மேலே நம்ம எக் போட்டு அந்த அளவுக்கு நம்ம நிறையா கொடுக்க தேவையில்ல. இந்த அளவே ஃபிஞ்சர்ஸுக்கு போதுமான எக் போட்டு இதுதான். இந்த இந்த இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கொடுக்க தேவையில்ல. இப்போ நான் ஃபிஞ்சர்ஸுக்கு வைப்பேன் பாருங்கள், வச்சோன்னே எப்படி சாப்பிடணும்னு பாருங்கள். இதில் எக் ஃபுட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும், இங்கே வச்சுட்டே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காரணம் அவ்வளோ வந்து எவ்வளோ சாப்பிட்டுக்கிறதுக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு ஃபுட்டில் ஒரு கால்சியம் அவ்வளோ இருக்குது அதுக்கு. இந்த எக் ஃபுட்டு இல்லாட்டா அது இல்லாத மாதிரி ஃபிஞ்சர்ஸ் மெயினாக அந்த எக் எக் ஃபுட்டு எக் செல்லு கனவா ஓடு இதெல்லாம் ரொம்ப 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 ஃபிஞ்சர்ஸுக்கு தேவையானது ஒன்று. இதுனால் கண்டிப்பாக எப்பவுமே கேச்சில் இருக்கணும், 24 மணி நேரம் அது கேச்சில் இருந்துக்கிட்டே இருக்கும். காலையாக காலையாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எக் ஃபுட் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு 3 நாள் கொடுத்தா கூட ஓகே தான். ஏன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், நான் வாரத்துக்கு 4 நாள் கொடுக்குறேன். என்னோடய ஃபிஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் இருக்கும், அவங்க பார்த்தாலே தெரியும். எல்லாமே நல்லா எப்படி சாப்பிடணும்னு பார்த்துங்க, வச்சோன்னே இறங்கி வந்து நல்லா நீட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது எதுவுமே சாப்பிடாங்க, எல்லாம் லைக் பண்ணி சாப்பிடும். ஆனால் எப்போ நான் வைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறேன். இதே மெத்தடு தான், ஆல்ரெடி பழைய வீடியோலையும் போட்டிருக்கீங்க, அப்படி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஃபிஞ்சர்ஸ்க்கு எப்போ நான் எக் ஃபுட்டு கொடுக்குறேன் அது என்ன மாதிரி ப்ராசஸ்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து போட்டிருக்கேன், இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த இதை பார்த்தாச்சா, அடுத்து நம்ம எல்லா ஃபிஞ்சர்ஸும் நான் ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அது எல்லாமே எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இது பாருங்கள் எல்லாமே இறங்கி சாப்பிடும், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே போனாலே தெரியும். இன்றைக்கி எக் ஃபுட்டு தான் நீ வேலைக்கிழமை தலைவர் எக் ஃபுட்டு தான் கொண்டு வரேன் சொல்லிட்டு அது நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு நான் பழகப்படுத்தி வச்சுருக்கேன் இந்த இன்னைக்குன்னா என்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஃபிஞ்சர்ஸ் அந்தளவுக்கு நல்லா நம்மளும் நல்லா பழ கொஞ்சம் பயப்படும், ஆனால் நம்மளுக்கு நல்லா பழங்க. இது லவ் பர்ட்ஸ் ஒரு டவுல் ஃபேக்டர் ஒன்று சிக்கு போட்டு வச்சுருந்ததில் இது நல்லா எக் ஃபுட் நல்லா சாப்பிடும். லவ் பர்ட்ஸுக்கு ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் நான் லவ் பர்ட்ஸ் அவ்வளோ கொடுக்குறதில்ல. இது சும்மா அதுக்கு போட்டு வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்து சாப்பிடுது. லவ் பர்ட்ஸ்னால் கொடுத்தா டீ வாமிங் குடல் புல் அதிகமாக வச்சு நம்ம டீ வாமிங் பண்ணணும். அதை உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலு. இதுப்பெல்லாம் நம்ம புக்காகிடுச்சு, இதுப்பெல்லாம் இந்த லவ் ஃபிஞ்சர்ஸ் ஃபுல்லாக இதுப்பெல்லாம் கொடுக்கணும். மொத்தம் 30 ஜோடி புக் ஆகிருக்கு, அதனால் ரெடி பண்ணிக்கிறேன். மொத்தமாக கொடுக்கணும், புக் பண்ணியிருக்காங்க ஒரே ஆளை மொத்தமாக. இதுக்கே எக் ஃபுட்டு கொடுத்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்க. விற்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நான் இது விற்க வெளியில் போகிறதுன்னு சொல்லி சொட்டுனா கம்மியாக பண்ண மாட்டேன். எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், எதாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும். நம்ம பேர் கெட்டு போயிடக்கூட அந்தளவுக்கு நீட்டாக நான் பண்ணணும், அளவுக்கு பண்ணிக்கிறோம். நம்ம ஃபார்ம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ எப்பவுமே நீட்டாகவே இருக்கும். அந்த ஒரு 2 நாளைக்கு ஒரு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம வந்து இப்போ ஆரம்பித்த புது ஃபார்மு, பிளாஸ்டிக் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதுக்கு நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். அதை சும்மா ஒரு விசிட் மாதிரி உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, புதுசாக வந்துடும். நம்ம ஃபார்ம் பார்க்கட்டும். பிளாஸ்டிக்கு சிக்கனாக காமிக்கிறேன் பாருங்களேன், சிக்கனாக நெஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அந்த நெஸ்ட் அவுட் ஆனால் கொஞ்சம் நான் கூட வச்சுருப்பேன் எக் ஃபுட்டு, அதை எப்படி சாப்பிடணும் பார்த்து பாருங்கள், நல்லா சாப்பிடும். பார்த்துக்கு தெரியும், வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளியராக எக் ஃபுட்டு எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபுட்டு எப்படி கொடுக்குறாங்க, கேச்சில் என்னென்ன இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும். வீடியோ மட்டும் பாருங்கள், வீ கேச்சில் என்னென்ன போட்டுருங்க எல்லாம் பார்க்குறேன். கனவு விட்டு தொங்க விட்டுருக்கு இந்த மாதிரினா இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. இந்த 3 சிக்கு எடுத்துருக்கு, ஒன்று கூடைக்குள்ளே இருக்குது, நம்ம நெஸ்டட் ஆகும். எல்லாம் அடகாத்துக்கிட்டு இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனால் சில முட்டை வைக்கிறது திடீர்னு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது, கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ போடணும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்து காக்டெயில் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து நீ கண்டினியூஸாக பாருங்கள், அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.